என்னம்மா எப்படி என்னம்மா எப்படி ஜாலியா ஜெயிக்கலாம் வாங்க. எப்படி ஜாலியா ஜெயிக்கிறது? ரிங்கா ரிங்கா ரோசஸ். எப்படி ஜாலியா ஜெயிக்கிறது? என்னம்மா என்னம்மா பணம் இருந்தாதான் ஜாலியா நம்ம செய்யறத புடிச்சு செஞ்சு ஜாலியா ஜெயிக்கலாம். இல்லம்மா, இந்த நிகழ்ச்சியோட பேர் ஜாலியா ஜெயிக்கலாம் வாங்க. அந்த எப்படி வெற்றியை ஜாலியா ஜெயிப்பீங்க? அன்றாட தேவைகள் பூர்த்தியானா ஜாலிதான் சார். இல்ல, இது உங்களால சொல்ல முடியாது, தவறா நினைக்காதீங்கம்மா. ஓகே, நான் இந்த கேள்வியை மாற்றி கேட்கறேன். அப்ப சரி, கொடுப்பா கொடு சார். செய்யற வேலையை அர்ப்பணிப்போட செய்யணும். நீங்க ஏன் உயிரோட இருக்கணும்? புரியல சார். உங்க பேர் என்ன? என் பேர் நவநீத கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணன் கூட அவ்வளோ லீலை பண்ணியிருக்க மாட்டார். எங்க நவநீத கிருஷ்ணன், திருக்கோயில கிருஷ்ணன், அவ்வளோ லீலைகள். ஏன் வந்து நீங்க உயிரோட இருக்கணும்? புரியல சார். வாழ நல்லா வாழணும் சார். அதுக்காக உயிரோட இருக்கீங்க? ஆமாம் சார். சார், நம்ம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன் பிறந்தங்கிறது நம்ம இறந்த பின்னாடி தெரியும். அதாவது பெருமாள் பிறந்தான், பெருமாள் செத்து போயிட்டான். இது வந்து எல்லாரும் சொல்லலாம். பெருமாள் பிறந்தான், பிழைச்சான், ரெண்டு பிள்ளைகளை பெற்று விட்டான், செத்தும் போயிட்டான். இது வந்து சாதாரண எல்லாருக்கும் நிகழ்கிறது. பெருமாள் போன பின்னாடி ஒரு 100%, 150% பெருமாள் வாழ்ந்துட்டு இருக்கணும். அதுதான் வாழ்க்கை. தன் கடமையை செய்வதற்காக வாழ்ந்துருக்கும். மனிதனாக பிறந்ததற்கு 4 பேர்த்துக்காச்சு நன்மை செய்யறதுக்காக வாழ்றதுக்காக வாழ்றோம் சார். 4 பேருக்கு நல்லது நல்லது பண்ணி செத்து போயிடுங்க. ஓகே ஓகே. இயற்கை வந்து 4 பேர் எல்லாமே சைக்கிள் தான். இல்லை சார், பிறந்தால் இறக்கும். இல்லை இல்லை, நான் அப்படி சொல்ல சார், இது ரொம்ப சீரியஸான டாப்பிக்கு, ரொம்ப ரொம்ப சீரியஸான டாப்பிக்கு சார். கொஞ்சம் நல்லா பேசுங்க சார். ஒரு லைஃப்பில் வந்து ஜெயிக்கணுன்றது ஒரு எய்ம் இருக்கு. அதை வந்து எளிதாக நம்ம ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஐடியா கொடுத்துருந்த, ஜாலியாக ஜெயிக்கலாம் வாங்க. அந்த ரகசியத்தை சொல்ல போகிறீங்க. பிச்சு மணி 100 ரூபா கொடுப்பா. அதாவது திரும்ப சொல்லுங்கள் ஐயா. நம்ம வாழ்க்கையோட எய்ம் வந்து எந்த ஒரு காரியத்தையும் ஜெயிக்கணுன்ற எய்மில் நம்ம இருக்கோம். எந்த ஒரு செயலையுமே. என்ன சார்? எந்த ஒரு செயலையும் ஜெயிக்கணுன்றது நம்ம எய்ம் இருக்குது. அப்படி ஜெயிக்கணும் இருக்கும்போது அதை எப்படி ஜெயிக்கிறது? ரொம்ப கஷ்டமா அப்படின்னு தோணாமல் ஈஸியாக எளிதான ஒரு டென்ஷன் இல்லாமல் ஒரு அந்த வழியை செய்கிறதுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறது தான் அது. ஏம் நீங்கள் சொல்கிறீங்க? பிச்சுமணி இந்தாப்பா, அவருக்கு இன்னொரு 100 ரூபாய் சேர்த்து கொடுத்துருங்க. அவர் கேள்விக்கான ஆன்சரை சொல்கிறார். 2 ஆன்சரையுமே சொல்லிட்டார் அவர். சார், லைஃப்பில் எய்ம் இருக்குது, அதை அடையணும். லட்சியம் வாழ்கிறதுக்கு காரணமே வந்து ஒரு லட்சியம், ஒரு குறிக்கோள். அதை அடைகிற வரைக்கும் வாழணும். யாரை மாதிரி நம்ம வாழணும்னு நினச்சோமோ அதை மாதிரி ஆகிற வரைக்கும் லட்சியத்தை நோக்கி போயிட்டே இருக்கணும். அதுக்காக தான் வாழ்கிறோம். இந்த பையனுக்கு 100 ரூபாய் கொடுப்பா. அவர் சொன்னதான் எக்ஸாக்ட் ஆன்சர். ஏன் உயிரோட இருக்குன்னா, எனக்கு சில லட்சியங்கள் இருக்குன்னா, அதனால் நான் உயிரோட இருக்கேம்மா. இங்கிருந்து நான் படகுல ஸ்ரீலங்கா போகணும். எங்கே போகணுமா? பாய்மர கப்பல். அந்த இடத்துக்கு போகணுன்னா நான் ஏறி உக்காந்துக்கிட்டு அதை கொண்டு போயிடுமா? நம்ம என்ன பண்ணணும்? அதை திசை பார்த்து திருப்பி கொண்டு போகணுமா? அப்படி கொண்டு போனால் அது என்ன ஆகும்? அது ஏதாவது இடத்துல போய் நிற்கும். நிற்கும் இல்லை நம்ம தள்ளிடுவோமா? ஏதாவது ஒரு ரொம்ப படு மோசமான சிச்சுவேஷனை கொண்டு போயிட்டு எங்கேயாவது போய் நிறுத்தி ஆஸ்திரேலியா பேர் கூட கொண்டு இறக்கிடலாமா? அப்போது அந்த தம்பி சொன்னா பிள்ளைங்களா, இப்போது ஒரு மனிதனுக்கு என்ன வேணும்பா? லட்சியம், குறிக்கோள். குறிக்கோள் வேணுமா? சரிங்களா?